இதுக்கு பெரிய தகுதியெலாம் ஒன்றும் தேவையில்லை. படித்தவங்க படிக்காதவனே யார் வேணாலும் மகளிர் சுயுதவிக் குழுவில் இருக்கலாம். ஒரே பகுதியில் வசிக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் மகளிர் சுயுதவிக் குழு தொடங்கலாம், உறுப்பினர்களாகவும் சேரலாம். திருமணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒன்றிணைச்சு ஒரு மகளிர் சுயுதவிக் குழுவை உருவாக்க முடியும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 10 பேரில் இருந்து 20 பேருக்குள்ளே சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கலாம். 20 பேருக்கு மேலே போகும்போது அவங்களுக்குள்ளே ஒத்துமை இருக்கிறது கஷ்டம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம். அதனால 20 பேரையும் மேக்சிமம் உறுப்பினர்களாக வச்சு சேர்த்துக்கோங்க. எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா 12 பேரில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த மகளிர் சுயஉதவிக் குழுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உறுப்பினர் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும். கணக்கு வழக்கு எழுத தெரிஞ்ச, குழுவை நிர்வகிக்கிற மாதிரி யாராவது 2 பேரை உறுப்பினர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்க 2 பேரும் போனால் தான் பேங்க்கில் பணம் எடுக்க முடியும். இதுக்கு சில தேவையான உபகரணங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது என்னென்னு இதில் பார்த்துடலாம். குழுவோட எல்லா நடவடிக்கையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு 5 நோட்டு எழுத வேண்டியதாக இருக்கும். மகளிர் சுயஉதவிக் குழு ஆரம்பிக்கணும்னு சொன்னாலே கடையில் இந்த 5 செட்டு நோட்டும் கொடுத்துடுவாங்க. இதை எழுதுறது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சுலபம்தான். இதை நீங்கள் ஒரே நோட்டில் கூட எழுதலாம். ஆனால் தனித்தனியாக எழுதும்போது தான் குழுவோட நடவடிக்கை பற்றி உறுப்பினர்கள்ட்ட எடுத்து சொல்ல ஈஸியாக இருக்கும். குழுவோட பேர் போட்டு 2 சீல் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று குழுவோட பேர், உங்கள் ஊரோட அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சீலில் குழுவோட பேர், உறுப்பினர் பிரதிநிதின்னு இருக்கும். இந்த 2 சீலும் ரொம்ப முக்கியம். அடுத்தது உறுப்பினர் அட்டை. குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு அட்டை கொடுக்குற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உறுப்பினர்களோட சேமிப்பு, கடன் விவரம் இதெல்லாம் அந்த அட்டையில் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அடுத்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ரஃப் நோட்டு, ப்ளூ பென், பென்சில், லப்பர், ஷார்பினர், ஒயிட்னர், ஸ்டாப்ளர், ஸ்டாப்ளர் பின்னு, இங்க் பேடு இதெல்லாம் குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி தேவைப்படும், அப்பப்போ வாங்க முடியாது. மேலே சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து வாங்குறதுக்கு குறைஞ்சது 1000 ரூபாயிலேருந்து 1200 வரையும் தேவைப்படும். இதை குழு உறுப்பினர்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான ஏற்பாடை செஞ்சிடுங்க. முதல் குழு கூட்டத்தில் என்ன பேசணும், என்ன தீர்மானம் எழுதணும், அந்த 5 நோட்லேயும் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நன்றி.